ஆரோக்கியமே மகாபாக்கியம் ஆயுர்வேதமே மகாபாக்கியம் நான் உங்களோட வெங்கடேஸ்வர் ரெட்டி புனர்ஜன் ஆயுர்வேத தரப்பி கேன்சர் வியாதியில குணப்படுத்துறதுல சாதனை படைச்சிருக்காங்க கேன்சர் நோயாளிகளுக்கு அனுபவகரமான ரச மருத்துவத்திலயும் கேன்சர் வியாதியை குணப்படுத்துறதுல நாங்க சிறந்தவங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சர்ல இருந்து விடுபட்டு வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்கிட்டவங்க இந்நாளில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆயுர்வேதத்துல கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு உதாரணத்துக்கு போனா இப்போ உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன் இந்த வீடியோல கேன்சர் நோய் சாதாரணமா மாறுறதுக்கு சில காரணங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம் கேன்சர் நோய் வர்றதுக்கான சில காரணங்கள் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் நிறைய பரிசோதனை முறைகள் இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல வரக்கூடிய கேன்சர் நோய்க்கு எல்லாருமே நாம பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு சரியான மருத்துவம் இல்லை காரணம் சரியான மருத்துவத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லலாம் சரியா போனா அட்வான்ஸாகவே இதுக்கான ஆய்வுகள் நிறைய போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கேஸும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு கேன்சர் நோய் ஏன் வருதுன்ற ஒரு கேள்விக்கு மட்டும் இப்போதைக்கு யார்கிட்டயும் பதில் இல்லை இந்த காரணத்தால வருது அந்த காரணத்தால வருதுன்னு பலவிதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சில டெஸ்ட் மூலியமா உலகத்தில் அறுபத்தஞ்சி சதவீதம் கேன்சர் கேஸில் ரேண்டன் ஜெனட்டிக் இம்யூனேஷன் மூலமாக வர்றதா சொல்கிறாங்க முப்பது சதவீத கேன்சர் போதை பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பலவிதமான கெட்ட பழக்கம் மாடர்ன் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இப்படி வர்றதுக்கான மூல காரணங்கள் கூட நம்ம சொல்லலாம் ஏறக்குரிய அஞ்சு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் கேன்சர் பரம்பரை பரம்பரையா வருதுன்னு ஒரு ஆய்வில் சொல்றாங்க இந்த ரேண்டம் ஜெனட்டிக் மூலயமா கேன்சர் வந்தா அதுக்கு யாரு பொறுப்பாவாங்க இதில் எந்த விதமான போதைப் பொருட்களுக்கு பழக்கமில்லாதவங்க கூட கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுய ஒழுக்கம் இல்லாததுனால தான் கேன்சர் வருகிற முப்பத்தஞ்சு சதவீத மக்களால் தான் கேன்சர் நோய் வர முக்கியமான பிரதான காரணம் கால்சியம் ஆஸ் பெஸ்டாஸ் டுபாக்கோ அலுமினியத்தை பயன்படுத்துறது பெட்ரோல் டீசல் இதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் சுற்றுச்சூழல் ரப்பர் பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியிலிருந்து வரக்கூடிய விஷவாயுக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு கேன்சர் வர்றதுக்கான காரணங்கள் காற்று மாசு உடல்ல நிறைய பாகங்கள்ல கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் சுற்றுச்சூழல் சரியா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த நோய் வரும் வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகைனால கூட நிறைய பேருக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு புகைப்பிடிக்கிறது கஞ்சா குட்காவால கூட கணயத்துல தொண்டையில கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆண்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தவிர்க்க முடியாத லங் கேன்சர் வருது இதுக்கு ஒரு ரெக்கார்டே இருக்கு சிகரெட் பிடிக்கிறதுனால ஐயாயிரத்துக்கு மேல கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது இதுல ஆயிரக்கணக்கான கேன்சரை உண்டாக்குற டாக்சோஜன்ஸ் வைரஸ்கள் இதுல கேன்சர் கட்டிகள் உருவாக்க உதவுது இந்த விதத்துல தான் கேன்சர் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு மாறிக்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் கேன்சர் நோய் வர்றதுக்கான பெரிய காரணம் அபாயகரமான வாயுகளை தான் நம்ம சுவாசிக்கிறோம் ருசிக்காக ஃபாஸ்ட் ஃபுட்டை கலர் கலரான சாப்பாட்டை கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி கண்டதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வயிறு நிறையமே தவிர நம்ம உடம்புல கிருமிங்க விஷமும் நம்ம உடல்ல சேருது இந்த விஷயத்தை மறந்து போயிடுறோம் நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் நல்ல உணவுகளை பழகிக்கிட்டோம்னா எந்த இல்லாம இந்த கேன்சர் நோயிலிருந்து இந்த கொல்ல நோயிலிருந்து நாம வெளியே வந்துடலாம் ஜெயிச்சிடலாம் இது கேன்சர் வியாதி வர்றதுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் எச்சரிக்கையா இருந்தோம்னா இந்த கேன்சர் நோயில் அவதிப்படாம சந்தோஷமா இருக்கலாம்